சென்னையில் பல இடங்களில் மாடுகள் சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். இதுகுறித்த தகவல்களோடு செய்தியாளர் ராஜ்குமாரும், அதேபோல கடலூர் பேருந்து நிலையத்தை குறிஞ்சிப்பாடிக்கு மாற்றக்கூடாது என வலியுறுத்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அதுகுறித்த தகவல்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இருவரும் இணைகின்றனர். முதலில் செய்தியாளர் ராஜ்குமாரிடம் பேசலாம். ராஜ்குமார், சென்னையில சாலைகளில் மாடுகள் சுற்றித் திரிவதை தடுக்கும் வகையில ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. மாடுகளின் உரிமையாளர்களுக்கான அந்த அபராத தொகை அதிகரிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது இது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கா? கூடுதல் நடவடிக்கைகள் வேறு என்னெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? சென்னையை பொறுத்தவரை சென்னையில் கால்நடைகள் வளர்ப்பதற்கு ஏற்கனவே மாநகராட்சி கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. அது தொடர்பான நடவடிக்கைகளும் மாநகராட்சி அதிகாரிகள் அவ்வப்போது எடுத்து வருகிறார்கள். ஆனால் சென்னையில் முக்கியமான இடங்களில், பல இடங்களில் மாடுகள் சாலைகளில் சுற்றி திருவதால் வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் சிரமம் இருக்கிறது. குறிப்பாக ஆபத்தான சூழ்நிலையில் சாலைகளில் மாடுகள் சுற்றித் திருவதால் அந்த பகுதியில் கடந்து செல்லக்கூடிய பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பாதுகாப்பு இல்லாத சூழலில், ஒரு அசாதாரண சூழல் இருக்கக்கூடிய நிலைகள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். குறிப்பாக ஒரு மாதத்திற்கு முன்னதாக MMDA பகுதியில் பள்ளி சிறுமியை மாடு கொடூரமாக தாக்கிய சம்பவம் அரங்கேறியது. தொடர்ந்து அதற்கு பிறகு மாநகராட்சி அதிகாரிகள் 15 மண்டலங்களிலும் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அதேபோன்று மாட்டின் உரிமையாளரை அழைத்து மண்டல வாரியாக மாடுகள் சாலைகளில் சுற்றித் திருவதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையும், விதிகளை மீறி சாலையில் சுற்றி செல்லக்கூடிய மாடுகளை அபராதம் விதிக்கக்கூடிய நடவடிக்கையும், அதேபோன்று அதை பிடித்து செல்லக்கூடிய நடவடிக்கையும் மாநகராட்சி அதிகாரிகள் மண்டல வாரியாக அதற்கான பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது சென்னை மாநகராட்சியினுடைய நேற்றைய மாமன்ற கூட்டத்தில் இதை இன்னும் கடுமையாக்கக்கூடிய நடவடிக்கையில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது சாலைகளில் மாடுகள் சுற்றித் திருந்தால் அபராதம் விதிப்பது கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. முன்பு 2000 ரூபாய் அபராதம் இருந்ததை தற்பொழுது முதல் தடவை மாடு பிடிப்பட்டால் 5000 ரூபாயும், அடுத்த முறை மாடு பிடிப்பட்டால் 10000 ரூபாய் வரை அபராதம் வசூலிப்பதற்கான நடவடிக்கை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது அடுத்தடுத்து இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருப்பதாகவும், குறிப்பாக இது மாநகராட்சி மண்டல வாரியாக இதற்கான கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம்தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இதில் அமல்படுத்த இருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக MMDA, கோயம்பேடு, திருவல்லிக்கேணி, திருவான்மியூர், அமைந்தகரை, இது போன்ற இடங்களில் அதிக அளவுக்கு மாடுகள் முக்கியமான சாலைகளிலே சுற்றித் திரக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கிறது. ஏற்கனவே மாட்டினுடைய உரிமையாளருக்கு மாநகராட்சி அதிகாரிகள் அறிவுறுத்தல் செய்திருக்கிறார்கள். இதில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மாட்டினுடைய உரிமையாளர்களும் இதில் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறு இருக்கக்கூடிய வகையில் சாலையில் மாடுகள் சுற்றித் திரிந்தால் இனி 10000 ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய கடுமையான நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதை வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து கண்காணிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க. ஆனந்தி, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. ராஜ்குமார், தொடர்ந்து கடலூரிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார், பேசலாம். ஸ்ரீதர், பேருந்து நிலையத்தை குறிஞ்சிப்பாடிக்கு மாற்றுவதற்கான காரணம் என்ன? பொதுமக்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கு? கடலூர் நகரப்பகுதியில் பல ஆண்டுகளாக செயல்படும் இந்த பேருந்து நிலையம் இட நெருக்கடி காரணமாக கடலூர் தொகுதிக்குட்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள விவசாய நிலத்தில் கொண்டுவர திட்டமிடப்பட்டு அதற்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அது அரசு விவசாய நிலம்தான். அந்த நிலத்தில் வந்து கடந்த அதிமுக ஆட்சியில் பேருந்து நிலையம் கொண்டுவதற்கான திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அதற்குள் திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த திட்டத்தை கைவிட்டு கடலூர் தொகுதியில் இருக்கும் இந்த பேருந்து நிலையத்தை குறிஞ்சிப்பாடி தொகுதிக்குட்பட்ட எம்பூதூர் கிராமத்திற்கு கொண்டுவதற்கான வேலைகள் நடைபெற்று வருது. குறிப்பாக அந்த எம்பூதூர் பகுதியில் தற்போது பேருந்து நிலையத்திற்கு ஒதுக்கப்பட்ட இடம் என்பது கடந்த திமுக ஆட்சியின் போது மருத்துவக் கல்லூரி கொண்டுவதற்கான ஒதுக்கப்பட்ட இடம். அந்த இடத்தில் தற்போது மருத்துவக் கல்வி கல்லூரியை வந்து செயல்படுத்தாமல் பேருந்து நிலையத்தை செயல்படுத்துவதற்கான திட்டத்தை வந்து கொண்டு வருகிறார்கள் அரசு. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூரில் உள்ள அனைத்து கட்சி மற்றும் பொதுநல அமைப்புகள்
கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்த திட்டம் எப்போது எப்போதற்கு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டதோ அந்நாளிலிருந்து இந்நாள் வரை தொடர்ந்து பல்வேறு விதமான போராட்டம், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், மாநகராட்சி முற்றுகை, குறிப்பாக மாநகராட்சியில் வந்து இதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எம்பூதருக்கு இந்த பேருந்து கொண்டு செல்லப்படும் என்று அறிவிக்கப்பட்ட காரணத்தினால் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதே சமயத்தில் திமுக கூட்டணியில் இருக்கும் அரசியல் கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இதில் வந்து எங்கு பேருந்து கடலூரில் அமைய வேண்டுமா இல்லை எம்பூதருக்கு செல்ல வேண்டுமா என்று எந்தவிதமான பதிலும் சொல்லாமல் கடலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஐயப்பன் வந்து வாய் திறக்காமல் இருக்கிறார். இதுவும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காரணம், குறிஞ்சிப்பாடி தொகுதி என்பது திமுக சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் மற்றும் உழவர்நலத்துறை அமைச்சருமான எம்ஆர் கே பன்னீர்செல்வம் தொகுதி. அந்த தொகுதிக்கு கொண்டு செல்வதால் அமைச்சரை எதிர்க்கக்கூடாது என்று கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அமைதி காக்கிறார். இப்படி இரண்டு கருத்துக்களும் உள்ளது. எது எப்படியாக இருந்தாலும் கடலூர் நகரத்தில் இருக்கும் இந்த பேருந்து நிலையம் கடலூருக்குள்ளாகத்தான் வர வேண்டும், கடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டுதான் வர வேண்டும். எக்காரணம் கொண்டும் குறிஞ்சிப்பாடி தொகுதி கொண்டு செல்லக்கூடாது. அப்படி கொண்டு சென்றால் கடுமையான போராட்டத்தை நாங்கள் அடுத்ததாக கொண்டு வரப்படுகிறோம் என்று இந்த பகுதி மக்களும் பொதுநல அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இன்று கூட அதை வலியுறுத்தி அனைவரும் கருப்பு பேட்ச் அணிந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் வந்து நாங்கள் எம்பூதிற்கு தான் இந்த பேருந்து நிலையத்தை கொண்டு செல்வோம் என்று ஆணித்தரமாக இருக்கிறார். எனவே அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கடலூர் தொகுதிக்குட்பட்ட எந்த இடத்தில் வென்றாலும் நகரத்தின் மையப்பகுதியில் அமைய வேண்டும். எக்காரணம் கொண்டும் குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு கொண்டு செல்லக்கூடாது. உடனடியாக இதில் வந்து கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வாய் திறக்க வேண்டும் என்று தற்போது நடந்த போராட்டத்தில் வந்து அனைவருமே வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். இல்லை என்றால் அடுத்த கட்டமாக பல்வேறு விதமான போராட்டங்கள், மறியலாக இருக்கட்டும், உண்ணாவிரதமாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் நாங்கள் போராட்டத்தை வடிவத்தை மாற்றுவோம், அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வோம். அது மட்டுமில்லாமல் வருகின்ற நாடாளுமன்றத்தில் இது கண்டிப்பாக எதிரொலிக்கும், அரசுக்கு எதிராக என்ற ஒரு முழக்கத்தையும் வைத்து இந்த போராட்டம் என்பது தொடர்கிறது. விரைவில் அறிவிப்பு இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.